السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحدة الصلاة والسلام على نبي بعد أما بعد இந்நிகழ்ச்சி ஆரம்பித்துவைக்க முகமாக முதலாவதாக எங்களுடைய கண்ணியமான உஸ்தாத் அப்துல் ஹமீத் அஷாஹின் உஸ்தாத் தாருல் உலூம் அல் மஹ்மூதி அரபு கல்லூரியின் ஹிஃபுஸ் புரியில் இருக்கக்கூடிய இன்ஷா அல்லாஹ் ஓதுவார். وانحلما عقد الغواد من العورى ناموا جميعا بالنبي ودينه والكفر بعد النوم فمن أوتي كتابه بيمينه فأولئك كتابه ولا ومن كان في هذه أعمى فهو في الآخرة أعمى وأضل سبيلا அடுத்த நிகழ்ச்சியாக எங்களுடைய கண்ணியமான உஸ்தாத் ஷேக் அமீதுதீன் ரஷாதி ஹசரத் அவங்க முஸ்தலுல் ஹதீஸுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுவாங்க. ஹசரத், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இல்முல் ஹதீஸ் இது நூற்றுக்கு நூறு கிட்டத்தட்ட 100 பிரிவுகளை உள்ளடக்கியதாகும். அந்த இல்முல் ஹதீஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரிவும் தனி முத்தகிலான தனி இல்மாகும். ஒரு மாணவர் அந்த இல்முல் ஹதீஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோவில ஏதோ ஒரு நோய் அவர் அடைய மாட்டார். இல்முல் ஹதீஸ் கிட்டத்தட்ட 100 பிரிவுகள் கொண்டது. 100 பிரிவுகளை கொண்ட இல்முல் ஹதீஸ்
செய்வோம் ஒவ்வொரு பதவியும். உதாரணத்துக்கு நான் எடுத்துக் கொண்டோம் என்றால் அறுபது வருஷம் இலக்கம் ஒரு
கண்ணுக்காக வேண்டி அவருடைய வாழ்நாளை கொடுத்தாலும் அதனுடைய தீர்த்தையை அடைய மாட்டார். இதே மாதிரி அத்மா ஒரு விஜயால நீங்க எடுத்துக்கிட்டீங்கடா, அது கடல். அதை பத்தி நான் இங்க பேச ஆரம்பிச்சேன்னு சொன்னா மிச்ச நேரத்தை இருக்கிறோம். ஒரு கடல் இல்முல் ஹதீஸ்ல கிட்டத்தட்ட 100 பிரிவுகள் இருக்குது. அந்த 100 பிரிவுகளும் ஒவ்வொரு பிரிவும் கடல் மாதிரி. அதுல ஒருத்தர் குளிச்சிட்டாரண்டா நாங்க போய் அதனுடைய முடிவை அடையணும் என்று அவர்களால முடிவை அடைய முடியாது. அந்த அளவுக்கு விசாலமானதுதான் இல்முல் ஹதீஸ் செய்ய ஒவ்வொரு ஒவ்வொரு நோவும். ஹதீர் என்ன அவர்கள் சொல்றாங்க, இந்த அன்வாக்கள் ஒவ்வொன்றுமே அது தனி ஒரு இல்மாகும். அதுக்கண்டு வாழ்நாளை கொடுத்தாலும் அதனுடைய தீர்ச்சையை யாராலும் அடைய முடியாது. அந்த அளவு விசாலமானதாகும் என்றவாக குறிப்பிட்டாங்க. இந்த அன்வாக்களைத்தான் இமாம் இப்னு சலாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய முகத்திமத் இப்னு சலாம்ல கிட்டத்தட்ட 65 குறிப்பிட்டிருக்கிறார். அதுக்கு பின்னால வந்து அந்த 65 அன்வாக்கள இமாம் புல்கினி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மஹாசினுல் இஸ்திலாஹ்ல இன்னும் ஒரு 5 அன்வாக்களை வந்து சேர்த்து 70 அன்வாக்களை அவன் குறிப்பிட்டிருக்கிறார். அதுக்கு பின்னால வந்தவங்களும் ஒவ்வொரு நவங்களாக இந்த உசூல் ஹதீஸ்ல சேர்த்துக்கிட்டே போனாங்க. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா 100 அன்வாக்கள் இருக்குது இந்த இல்முல் ஹதீஸுடைய பிரிவுகளாக. இந்த இதை எங்களுக்கு ஒரு 4-5 தலைப்புகள்ல என்ன செய்யலாம், மட்டுப்படுத்தலாம். இல்முல் ஹதீஸ் முத்தூனுல் ஹதீஸ் என்றும் உசூலுல் ஹதீஸ் என்றும் தஹ்ரீஜுல் ஹதீஸ் என்றும் அஸ்மா உர் ரிஜால் ஸிரஹு வத் தஅதீல் என்றும் நாங்கள் ஒரு 4 தலைப்புல 5 தலைப்புல இந்த எல்லா அன்வாக்களையும் கொண்டு செய்யலாம். ஆனா இந்த எல்லா அன்வாக்களும் உசூலுல் ஹதீஸோட சம்பந்தப்படுது. அதான் இல்முல் ஹதீஸ சொல்லிட்டு வாரங்க கிட்டத்தட்ட 100 பிரிவுகள். அந்த 100 பிரிவுகள்ல இப்னு சலாஹ் ரஹிமஹுல்லாஹ் 65 சொல்லி இருக்கிறாங்க. என்ன 5 கூட்டி குல்கினி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 70 சொல்லி இருக்கிறாங்க. பின்னால வரக்கூடியவர்கள் இன்னும் பல அன்வாக்களை சேர்த்தாங்க. அதோட என்றா இது எல்லாமே உசூலுல் ஹதீஸோட சம்பந்தப்படுது. நான் சொல்ல வர என்னடா, முத்தூனுல் ஹதீஸா இருந்தாலும் சரி, தஹ்ரீஜுல் ஹதீஸா இருந்தாலும் சரி, இது அத்மா உர் ரிஜாலா இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாமே உசூலுல் ஹதீஸோட சம்பந்தப்படக்கூடியதாக இருக்குது. அதனாலதான் நீங்க படிச்சுட்டீங்க தைசீர் முஸ்தலஹில் ஹதீஸ்ல உசூலுல் ஹதீஸ் அண்டு மாஷா அல்லாஹ் இந்த அன்வாக்கள்ல அநேகமான விஷயத்துல கொண்டு சேர்க்கப்பட்டிருக்குது. இத நாங்க படிச்சிட்டோம், தைசீருல் ஹதீஸ் படிச்சதோட எங்க சப்ஜெக்ட் முடிஞ்சது உசூலுல் ஹதீஸ்ல எது நினைச்சிடவாங்க. நான் இந்த விஷயத்தை குறிப்பிடுற காரணமே என்னத்துக்கண்டா, எங்கட நாட்டு ஒரு பழக்கம் இருக்குது, ஏதோ ஒரு சின்ன ஒரு கிதாப் ஒரு பண்ணல படிச்சுட்டாலும் மாஷா அல்லாஹ் இந்த பண்ண நாங்க படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆட்கள் நினைச்சிடுவாங்க. அதனால நான் ஹாஜினி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய இந்த கூற்று இந்த இடத்துல விசேஷமாக குறிப்பிட்டேன். மட்டும் இல்ல தைசீர்ல சொல்லப்படாத இருக்குது. சின்ன சின்ன கிதாபுகள்ல கூட இமாம்கள் எழுதின சின்ன சின்ன கிதாபுகள்ல கூட தைசீர்ல குறிப்பிடப்படாத பல விடயங்கள் இருக்கு. அதனால ஹசரத் அவங்க மாஷா அல்லாஹ் மிஷன் கஷ்டப்பட்டு அவர்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து உங்களுக்கு பாடத்தை விரிவாக நடத்தி முடிச்சிட்டாங்க என்ற காரணத்தினால உசூருல் ஹதீஸ் மாஷா அல்லாஹ் இதோட முடிஞ்சு என்று ஒரு தாலிபும் நினைக்க கூடாது. இந்த இல்முல் ஹதீஸுடைய விசாலத்தை பத்தி முகமது இப்னு அப்துல் அஜீஸ் இப்னு அப்துல் காசிம் அல் ஹாஷிமி அல் இத்ரிசி அல் மிஸ்ரி அவங்க குறிப்பிடும் போது சொல்றாங்க, வலம் அர ஐமன் கல் ஹதீஸி ஃபுனூனுஹு தத்ூலு இதா அதத்தஹுன் வ தத்ரு வ யஹ்தபு கௌமுன் அன்னஹும் நக்லு வஹ்தஹு வ நக்லு ஷரூரா பிஹி ஐதரு. நான் வலம் அர ஐமன் கல் ஹதீஸ், ஹதீஸ போல ஒரு இல்மை நான் பார்க்கவில்லை. அதனுடைய இதா அதத்த உன்ன நீ அதனை கணக்கெடுக்க போனால் அது நீண்டு கொண்டே போகும், வசத்துரு அதிகமாகிக் கொண்டே போகும். இருமல் ஹதீச மாதிரி ஒரு இருமை நாம் பார்க்கல. அதனுடைய பிரிவு நீ அதை கணக்கெடுக்க போனியண்டா நீண்டு கொண்டும் அதிகமாகிக் கொண்டும் கோமுன் அன்னகுன்ன குழுவும்
ஒரு கூட்டம் நினைச்சிட்டாங்க இது வெறுமே நக்கல் பண்றது மாத்திரம்தான் என்று. இல்ல இல்ல வனக்குழு சரூரா ஐ சரூரு சரூரா என்று சொல்லக்கூடிய மலைய இடம்பெயர்ப்பது எனக்கு இல்முல் ஹதீஸ்ல பூர்த்தியாக ஈடுபடுவதை விட லேசானதாகும். பாருங்க இதுல முகமது இப்னு அப்துல் அஜீஸ் அல் இஜ்ரிசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இல்முல் ஹதீஸ் எவ்வளவு விசாலமான ஒரு இல்மு என்றத சொல்றாங்க, எவ்வளவு கஷ்டமான ஒரு இல்மு என்றதையும் சொல்றாங்க. அதனால 30-35 மஜ்லிஸோட முடிகிறதா இல்ல இது, மாறாக வாழ்நாள கொடுத்தாலும் முடியாத ஒன்றுதான் இல்முல் ஹதீஸுடைய புனூன்கள். அதனால எங்களுடைய முயற்சி அது இன்னும் தொடரணும். இன்னும் பல கிதாபுகளை நான் அங்க ஹஜ்ரத்திடம் இருந்து படித்து இன்னும் நாங்க இந்த இல்முல் ஹதீஸ்ல உசூலுல் ஹதீஸ்ல பிரயோஜனம் அடையணும். இல்முல் ஹதீஸ் இருக்குது, இத ஒரு முறை நாங்க ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்துல நீங்க பாப்பீங்க நஹூல சரு நஹூல பொதுவாக குருவானாயத்து அப்படி இல்லா நாங்க ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல கேட்டோம், மதுரை என்ன விஷயம் மதுரத்துக்கு ஹதீச ஆதாரத்துக்கு கொண்டு வராங்க இல்ல, சொந்த குருவானாயத்து ஆதாரத்துக்கு வருது அப்படி இல்லாட்டி அச்சார்கள் நபியுடைய ஹதீஸ் வருது இல்லையே அப்படியே. அந்த நேரத்துல ஹசரத்துடைய விளக்கம் சொன்னாங்க, ஹதீச சாயிதை கொண்டு வராது காரணம் என்னண்டா, ஹதீச அறிவிச்சவங்க எல்லாம் அசுல் அரபியல் இல்ல, அதனால அத ரிவாயத்துல் ஹதீஸ் மாணவம் அதுக்குள்ள இருக்குது என்ற காரணத்தினாலதான் அத ஆதாரத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க, கொண்டு வரப்படல அப்படின்னு சொல்லி ஹசரத் அவங்க சொன்னாங்க. அந்த நேரத்துல உண்மையிலே அது நல்ல அழகான ஒரு பதிவு தான். ஆனா போதி முடிகிற காலம் கிட்டவாகக்கூடிய சந்தர்ப்பத்துல எங்க மதரசாவுக்கு ஒரு கிதாபு வந்துட்டு கிதாபோட பேரை மறந்துட்டேன். நகும் சட்டங்கள் எல்லாத்தையும் ஹதீஸ்க்கு வந்து இன்பாத் பண்ணாங்க ரெண்டு முஜல்ல. இப்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னால ஒரு கிதாப் கொண்டு பார்த்தேன், அதுவும் நஹூ எந்த அளவுக்கு ஹதீஸின் பால் தேவைப்படுகிறது, அந்த ஹதீசுடைய கிதாபுடைய பேரே அதுதான், எந்த அளவுக்கு நஹூ ஹதீஸின் பால் தேவைப்படுகிறது. நான் நினைச்சிட்டு இருந்த உண்மையிலே ஹதீஸுக்கு நஹூல ஒரு இடம் நஹூல ஒரு இடம் இல்லையே, பிந்தான் விளங்கிச்சு இல்முன் நஹூம் ஹதீஸின் பால் தேவைப்படுது அப்படின்னு. குர்ஆன் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய கருத்தின் பிரகாரம் குர்ஆனே இல்முன் ஹதீஸின் பக்கம் தேவைப்படுது என்று சொல்லி சொன்னா அதனுடைய விளக்கத்துக்காக அப்ப இல்முன் நஹூ தேவைப்படாமல் இருக்கும், நிச்சயமா தேவைப்படும். அந்த அடிப்படையில எந்த ஒரு இல்மும் இல்முல் ஹதீஸின் பால் தேவை காணாமல் இல்லை. காரணம் என்னண்டா, எல்லா உலூமும் குர்ஆன்ல இருக்குது. குர்ஆன் பயான் செய்யறதுக்குத்தான் அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஹதீஸ கொடுத்தார். அதனால பயான் இருக்குது, அது எல்லா உலூம்களையும் வியாபித்திருக்குது. அது நகுவாக இருக்கலாம், சருப்பாக இருக்கலாம், பலாகாவாக இருக்கலாம், எந்த இல்மாக இருந்தாலும் சரி. அப்படியாப்பட்ட இல்ம்ல அநேகமான பிரிவுகளை உள்ளடக்கியதுதான் உசூலுல் ஹதீஸ் ஆகும். இந்த உசூலுல் ஹதீஸ் மாஷா அல்லாஹ் ஆரம்பத்துல உசூலுல் ஃபிக்ஹோட தான் இணைந்திருக்கு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்துல ஐமா அர்பாவுடைய காலத்துல இந்த இல்முல் ஹதீஸ் இருக்குது தானே, இது உசூலுல் ஹதீஸோட இணைந்திருந்தது. அதற்கு பின்னாலதான் இது தனியாக இல்மு உசூலுல் ஹதீஸ் என்று அது ஒரு பண்ணாக மாறிச்சு. அதுக்கு பின்னால இந்த உசூலுல் ஹதீஸுக்கு தான் தஹ்ரீஜுல் ஹதீஸ் இருந்துச்சு, திராசத்துல் அசானி இருந்துச்சு. காலம் போக 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 என்னவாகிச்சுன்னா இல்முல் ஹதீஸ்ல இருந்து தஹ்ரீஜுல் ஹதீஸும் வேறையாக ஆயிடுச்சு. அதே மாதிரி இல்முல் அஸ்மா உர் ரிஜால், அதே மாதிரி திராசத்துல் அசானி இவைகள் எல்லாம் வேற வேறையாக ஆயிடுச்சு. இவைகள் எல்லாம் அசில்ல அடிப்படை உசூலுல் ஃபிக்ஹோட இருந்ததுதான். அதற்கு பின்னால உசூலுல் ஃபிக்ஹில் இருந்து அப்படியே இது கலட்டப்பட்டு தனியொரு இல்மாக ஆனதின் பின்னால அந்த உசூலுல் ஹதீஸ்ல இருந்து இல்மு அது பிரிவுகள் பல உலூம்கள் உருவாகி கொண்டே போச்சு. எந்த என்னென்றாலும் இந்த உசூலுல் ஹதீஸின் இந்த உசூலுல் ஹதீஸின் பக்கம் எல்லா உலூம்களும் தேவைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மிக இல்மத்தான் நீங்க ஹஜ்ரத் இடத்துல படிச்சிருக்கிறீங்க.
அதனால இது இதோட முட்டுப்புள்ளி வைக்கிறது இல்ல, மாறாக என்னன்னு நாங்க தொடங்கணும். இப்ப நாங்க ஒருத்தர் எங்களுக்கு இல்மு உசூல் ஹதீஸ லேசாக்கி தந்த ஒருத்தருடைய கிதாபை நாங்க படிச்சிட்டோம். இந்த கிதாபுக்குள்ள அவருக்கு பல ஊகாங்கள் வந்திருக்குது. என்றாலும் எங்களுக்கு லேசாக விளங்கணும் என்றதுக்காக வேண்டி அவரை தேசிப்படுத்தி தந்திருக்கிறார். அவருக்கு அல்லாஹ் இருக்கிறாரோ அதுக்குரிய கூலிய கொடுக்கணும். ஆனாலும் எங்களுடைய இமாம்களுடைய கிதாபுகள் இருக்குது, அதனுடைய அன்வார்கள் வித்தியாசம் இந்த கிதாபை விட, அதில் இருக்கக்கூடிய உலூங்கள் வித்தியாசம். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய நுஸ்ஹத்துன் நவரை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றா, அந்த நுஸ்ஹத்துன் நவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க எவ்வளோ பெரிய விளக்கங்களை உள்ளடக்கி வச்சிருக்கிறாங்க என்பதை எங்களுக்கு நுஸ்ஹத்துன் நவருக்கு விளக்கமாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய கிதாபுகளை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வரும். அதனால மேலான உலமாக்களே, மாணவர்களே, இல்மு என்றது அது மினல் மஹ்தி இலல்ல. இமாம் அஹமது ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சுக்கோறேன். இமாம் அஹமது ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாமு சுன்னாவாக இருக்கக்கூடிய காலத்தில், அவங்களோட வயது போன காலத்துல 60 வயதை தாண்டிட்டாங்க. அந்த காலத்துல அவங்க இருந்த பகுதிக்கு, ஈராக்குக்கு, பக்தாதுக்கு யாரு சரி புதிதாக ஒரு முஹத்திஸ் வந்தாரு அப்படின்னு இருந்தா என்ன செய்வாங்கன்றா, எல்லாரும் அந்த முஹத்திஸ் கிட்ட பாடத்துக்கு அவசர அவசரமா போகக்கூடிய சந்தர்ப்பத்துல இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க வயது போனவங்க செருப்பை போட்டுக்கிட்டு அவங்களுக்கு பாஸ்டாக மற்ற வாலிபர்களோட கிளாத்துக்கு போய் சேர்ந்து போற கஷ்டம் என்றதுனால செருப்பை கலட்டி அவங்களோட கம்பு கட்டை கீழே வச்சுக்கிட்டு இபுத்துல வச்சுக்கிட்டு அவசரமா நடப்பாங்களாம். அந்த டைம்ல கேட்டாங்களாம் ஒரு சிலர், அதுல உங்கள்கிட்ட தான் பூரா உலகத்தினுடைய ஹதீஸுடைய உலுவும் அப்படியே இருக்குது, உங்கள்கிட்ட இருந்துதான் ஹதீஸ இமாம் ஆட்கள் வந்து படிச்சுக்கிட்டு போறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நீங்களும் இந்த மாதிரி பாடத்துக்கு ஓடி வராங்களே, அவர் உங்கள்ட்ட படிச்ச ஒரு ஆளா இருப்பார், அவரோட பாடத்துக்கு நீங்கள் ஓடி வாரீங்களே என்று சொல்லி கேட்ட டைம்ல இமாம் அஹமது முன் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, தலபுல் இல்ம் இருக்குது, நான் இல்ம தேடிக்கொண்டிருப்பேன் நுழைவிக்கப்படும் வரை, கபர்லே நான் நுழைவிக்கப்படும் வரை நான் இல்ம தேடிக்கொண்டேதான் இருப்பேன் என்று சொல்லி இமாம் அவர்கள் குறிப்பிட்டார். அதனால இல்ம தேடுறது என்றோடனே இவரத்துல சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, வெறுமனே ஒரு கிதாப் இவரத்துல சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, வெறுமனே ஒரு கிதாப். இந்த காலத்துல ஆன்லைன்ல பாடங்கள் வந்துட்டு என்ற காரணத்தினால திராயாவுடைய மஜ்லிசு திராயாவை விட்டு போட்டு மஜ்லிசுல் திராவுக்கு அதிகமான ஆட்கள் டைம் கொடுக்குறாங்க. அன்று ஒரு கிதாப் போட்டு படிக்கப்பட்டுச்சு. அந்த கிதாப்ல இமாம் அஷாரி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு ரத்து செய்யப்படுது. இமாம் புகாரியுடைய உஸ்தாத் இப்னு குல்லாப் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு ரத்து செய்யப்படுது. அந்த கிதாப் அப்படியே வாசிச்சுட்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன அங்க வாசிக்கப்படுது என்று கேட்டுக்கொண்டிருக்கிற கூடியவங்களுக்கும் தெரியாம இருக்குது, வாசிச்சவருக்கும் தெரியாம இருக்கு. வாசிச்ச ஹசரத்தே சொல்றாரு, இப்பதான் நான் எனக்கு இது விளங்குது இந்த விஷயம், நான் கிட்டத்தட்ட 20 பேருக்கும் மேல இந்த கிதாவை படிச்சுக்கிறேன், எனக்கு அந்த டைம்ல அது படல, இப்பதான் படுது, தன்பி செய்யப்பட்ட பின்னாலதான் படுது என்றாங்க. இமாம் அஷ்ஹரி இமாம் இப்னு குல்லாப் இவர்களுக்கு ரத்து செய்யப்படுது. நான் என்ன சொல்ல வரேன்டா, கிராத்துல இறங்கி எந்த நிலைமைக்கு இப்ப உலகம் பேத்துக் கொண்டிருக்குது, துல்லா புலிகளோட ஹாலாத் பேசிக்கொண்டிருக்குதுன்னா, மஜாலிசு ரிவாயாவுல இறங்கி அங்க என்ன வாசிக்கப்படுது என்றது கூட விளங்குதில்லை. இஸ்னாது கிடைச்சா சரியான்னு சொல்லி போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன கிதாபுக்குள்ள வாசிக்கப்படுறது கூட தெரியாத நிலைமை. இஸ்னாது கட்டாயம் இருக்கணும் தான், அதற்காக வேண்டி கிதாபுல வாசிக்கப்படுறது என்ன என்று தெரியாம இஸ்னாது எடுக்கிறது, இது மஹ்மூதான ஒரு விடயம் அல்ல, மாறாக இது மத்மூமான ஒரு விடயம். அதுக்குள்ள என்ன இக்குது என்று தெரியாம படிக்கப்படுது, என்ன என்று விளங்குது இல்ல, அதுக்காக வேண்டி இஸ்னாதுக்காக வேண்டி போய் உட்கார்றது, இது எங்க கொண்டு போய் சேர்க்கும் என்று தெரியாது. இந்த இஸ்னாத் இருக்குது, இஸ்னாத் என்றதே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உம்மத்துக்கு கொடுத்தது என்னத்துக்கண்டா, இந்த சொல்லப்படக்கூடிய அஹ்பாறுகள்ல செய்திகள்ல கிதாபுல்ல என்ன தப்பு எது தவறு எது சரியானது என்றத விளங்கிக்கொள்ள. இந்த இஸ்னாத் இல்லாம படிச்சா
அங்க இவர் பாம்ப தூக்குறாரா அப்படி இல்லாட்டி கொல்லிய தூக்குறாரான்னு சொல்லி விளங்க மாட்டாது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, அவன் இந்த இஸ்னாதே வந்துச்சு, அதுக்குள்ள இருக்கிறது சரி எது இல்லை எது என்றதை கவனிக்கிறதுக்கு தான், விளங்குறதுக்கு தான். ஒன்றுமே தெரியாம வெறுமனே படிச்சுக்கிட்டு போறதுக்காக வேண்டி இஸ்னாது வரல. மாறாக எங்களுக்கு எங்கட தீனுக்கு எதிராக இருக்கக்கூடியவைகள், தப்பாக புகுத்தப்பட்டக்கூடிய பட்டவைகள் எது என்பதை விளங்குறதுக்கு தான் இஸ்னாதே வந்து. இந்த காலத்துல ஆன்லைனுடைய கிளாஸுகள்ல இஸ்னாதுக்காக வேண்டிய ஆட்கள் போய் உட்கார்றாங்க, அதுக்குள்ள அவரை கொத்தி போடக்கூடிய பாம்பு இருக்கிறது அவருக்கு தெரியாம இருக்கு. அதனால இந்த ஒரு சித்திரா நான் தாழ்மையாக துல்லாபுலிம்கள்டையும் தான் உலமாக்கள்டையும் தான் துல்லாபுலிம்கள்ட்ட வேண்டிக்கோறேன், இல்மு திராயா மஜ்லிசு திராயாவுக்கு நீங்க கூடையா டைம் ஒதுக்குங்க, இப்ப ஹஜரத் நடத்தின கிளாஸ் போல அதுக்காக வேண்டியமா டைம் செலவழிங்க. உலமாக்கள்கிட்ட வேண்டிக்கோறேன் என்னண்டா, நீங்க உங்களோட மஜாலிசுகளை வெறுமனே கிராத்துக்கண்டாக்காதீங்க, மாறாக திராயாவுடைய அது சின்ன அளவு முக்தசரான திராயாவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சின்ன அளவு சரி அங்க திராயத்தோட மஜ்லிசுகள் நடைபெறும் உலமாக்களின் மூலமாக என்று வேண்டிக் கொண்டு எனக்கு தந்த சந்தர்ப்பத்துக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹுவை புகழ்ந்து சந்தர்ப்பம் தந்த உங்களுக்கும் நன்றி செலுத்தி முடிச்சு கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான உஸ்தாத், எங்களுக்கு டைம் எடுத்து எங்களுக்காக வேண்டி டைம் எடுத்து வந்த ஷேக் அமினுத்தீன் ரஷாதி ஹஜரத் அவங்கள இந்த ஆசியத்துல எல்லாத்துலயும் அல்லாஹு தஆலா பக்தி செய்யட்டும். அதே மாதிரி எங்களுடைய கடைசி வரிகர் ஹஜரத் எங்கட அஜ்மீர் ஹஜரத் அவங்க வாசிச்சிருப்பாங்க. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، கணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அன்பார்ந்த உலமாக்களே, மாணவர்களே, உண்மையில் மிகவும் அருமையான ஒரு மஜ்லிஸை கலந்து கொண்டோம். அமீருதீன் ஹஜரத் அவர்கள் நிறைய பேசணும் என்று சொல்லி உள்ளம் ஆசைப்படுகிறது. உண்மையில் எமது இந்த நிகழ்வுக்கு ஹஜரத் அவர்கள் கலந்து கொண்டது இந்த பாடத்தை முடித்து வைப்பதற்காக அல்ல. என்னுடைய உள்ளம் சொல்லுகிறது, கைசீர இப்ப நாங்க முடிச்சுட்டு இதை விடவும் பெரிய ஒரு கிதாப ஹஜரத்கு இருந்து தொடர்ந்து உசூலுல் ஹதீஸ்ல மாணவர்கள் இங்க கலந்து கொண்ட மாணவர்கள் அதை தொடர ஏழுமாக இருந்தா அது உண்மையிலே பெரிய ஒரு வளர்ச்சி, இலங்கையில ஹதீஸ் ரீதியான ஒரு எழுச்சியாகவும் எங்களுக்கு பார்க்கலாம். ஹசரத் அவர்களுடைய உரையிலிருந்து எங்களுக்கு விளங்கியிருக்கும் உசூலுல் ஹதீஸ், இதுக்கு பேரே உசூல். இந்த உசூல பிரச்சிகளாக இத நாங்க தத்ரீப் செய்யக்கூடிய இடம் ஒன்று குரு அன்னு, அந்த குரு அதுதான் ஃபிக்ஹுல் ஹதீஸ் என்று கூறப்படக்கூடிய அந்த கல். இந்த இங்க படிக்கிற அவ்வளவு உசூல்களையும் எந்த இடத்தில் அமுல்படுத்த போகிறோம், ஃபிக்ஹுல் ஹதீஸ் அதாவது ஐமா அர்பாவுடைய அப்புவாளுகள் இதுவும் ஒவ்வொன்றும் இந்த ஹதீஸுகளை ஆய்வு செய்து நம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி வரலாறுல பாக்குற நேரம் அஹ்லுல் ஹதீஸ் அஹ்லுர் ரஹீக் இடையில நடைபெற்ற அந்த இரண்டு பிரிவுகளையும் ஒரே பிரிவாக அதற்கு ஒரு பாலமாக நம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் செயல்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற மிக ஆழமான முனாபராக்கள் எவ்வாறு இந்த உசூலை அவர்கள் ஆரம்பத்தில் உசூலுக்கத்தகை இந்த கலையை தோற்றுவித்தவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு. ஆனால் அவர்களுடைய இனமுறுப்பகத்தில் தான் இந்த முனாபரா இலங்கையில் நான் நினைக்கிறேன் இந்த உசூலுல் ஹதீஸ் இது திரும்பவும் இதற்கு ஒரு எழுச்சியை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு அவர்கள் கூறியதை போன்று இந்த தைசீருடைய கிதாபை முடிச்சுட்டு இன்னமொரு பெரிய ஒரு கிதாப் ஹசரத் கிட்ட டைம் எடுத்து நீண்ட ஒரு ஆய்வோடு ஆரம்பிக்கிற அதே நேரம் நாங்கள் முனாபரா என்ற ஒரு பகுதி உண்மையில் இந்த காலத்தில் விடுபட்ட ஒரு கலை. அதை பற்றி இமாம் ரசாலி ரஹிமஹுல்லா தனியே ஒரு பகுதியே அவங்களோட இஷ்யால பேசி இருக்கிறாங்க. சஹாரம்பூர்ல அமீருதீன் ஹசரத் அவங்க இருக்கிற காலத்துல நாங்களும் இருந்தோம், அவங்க தஹஃபுஸ்ல இருந்தாங்க, நாங்கள் தௌரத்துல ஹதீஸ்ல இருந்தோம். அந்த சஹாரம்பூருடைய மதரசால அந்த காலத்திலிருந்து இந்த முனாபரா என்ற அருமையான ஒரு நிகழ்வு நடைபெறும். ஒரு மாசத்துக்கு ஒருக்க அல்லது இரண்டு மாதங்களுக்கு ஒருக்க பல மாணவர்கள் அந்த இடத்துல முனாபராவுடைய மஜ்லிஸ்கள் நடைபெறும். இரண்டு அணிகளாக பிரிந்து அகலுல் ஹக் அகலுல் பாத்தில் நடுவர்களாக அசாத்திதாக்கள் கலந்து கொள்வார்கள். மாணவர்களுடைய இந்த ஆய்வு திறன் இதன் மூலமாக வளர்ந்து எல்லா மாணவர்களும் ஆழமாக
மேற்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை மைக்கு கொஞ்சம் மேற்கொண்டு படிக்கக்கூடிய சூழல ஹதீஸ அதை பிராக்டிக்கலாக என்னுடைய வாழ்க்கையில அதை இன்னும் வளர்த்து கொள்றதுக்கான ஒரு களத்தை அவங்க உருவாக்கி கொடுத்திருந்தாங்க சஹாரம்பூர் தேவ்பந்துடைய உலமாக்கள். ஆனா இலங்கையை பொறுத்தவரையில் அது மாதிரியான ஒரு முனாதார மஜ்லிஸ் மேலே நடைபெறாமல் இருப்பது ஹதீஸ ரீதியான பின்னடைவுக்கு காரணம். நாங்கள் கொழும்பு பெரிய பள்ளியில இருக்கிற நேரம் தராவியத்துடைய சம்பந்தமாக மாணவர்கள் இப்படி ரெண்டு அணிகளாக பிரித்து முனாதரா நடுவர்களாக அப்துல்லா மக்கி ஹசரத் அதே போன்று முஸ்தி ஹசரத் இருந்து ஒரு முனாதராவுடைய மஜ்லிஸை நடத்தினோம். இன்ஷால் எதிர்வரக்கூடிய காலங்கள் அல்லாஹ் வாய்ப்பை தருவானாக இருந்தால் அமீருதீன் ஹசரத்தையும் நாங்கள் இணைச்சி உண்மையிலே இந்த முனாதராவுடைய நிகழ்வுகளை ஏற்படுத்தி இரண்டு மதரசாக்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளில் வெவ்வேறான பல மதரசாக்களுடைய திறமையான ஹதீஸுடைய மாணவர்களை உள்வாங்கி இவ்வாறான ஹதீஸுக்குரிய ஒரு எழுச்சியை இலங்கையில் உருவாக்குவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக என்ற அந்த பிரார்த்தனையுடன் இறுதி வார்த்தைகளை இன்ஷா அல்லாஹ் வாசித்து முடித்துக் கொள்கிறேன். முசன்னிப் அவர்களுடைய இந்த தைசிருடைய இறுதி வார்த்தையாக ஹாதா ஆஹிரு மா யஸ்ஸர அல்லாஹு தஆலா ஃபி ஹாதல் கிதாப் وصلى الله على سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين وآخر الدعوانا ان الحمد لله رب العالمين. جزاكم الله خيرا احسن الجزاء حضرات எங்களோட அழைப்பை ஏற்று காத்தாங்குடி மூத்த எங்களோட மூத்த உஸ்தாத் ஷேக் அலியார் ஹசரத் அவங்க ஹசரத் துவாக்காக வேண்டி அழைச்சிருந்தோம். அதாவது அவங்க நேரத்துல இருந்து அல்ஹம்துலில்லா கோல் எடுத்து அது நெப்பமா நெப்பமான்னு கேட்டு வந்தாங்க. அல்ஹம்துலில்லா அதாவது இருக்காங்க. அதாவது அவங்களோட துவாவை எதிர்பார்க்கும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி தய்யிபன் முபாரகம் ஃபீஹி அலா குல்லி ஹால் ஆமீன் அல்ஹம்துலில்லாஹி அலா சய்யிதுனா முஹம்மதின் வஅலா ஆலி சய்யிதுனா முஹம்மதின் وبارك وسلم عليه آمين آمين الله لا إله إلا هو الحي القيوم آمين الله لا إله إلا هو الحي القيوم آمين وعنت الوجوه للحسن آمين وعنت الوجوه للحي القيوم يا عبد الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد يا حي يا قيوم برحمتك نستغيث اللهم انا نسالك علم التوحيد وعمل الاخلاص وحسن الخاتمه اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافيه وارزقنا الجنه يا رب العالمين اللهم انا نسالك علما نافعا وعملا مخلصا لك وارزقنا الجنه يا رب العالمين اللهم انا قد حضرنا في مجلس ختم تيسير مصطلى الحديث وانتفعنا من هذا الكتاب المبارك عن أصول حديثي برحمتك يا أرحم الراحمين اللهم ارفع درجات الشيخ محمود الطحان رحمه الله الموصول متيسير مثله الحديث من الكتب النافع وجزى الله خير الجزاء الشيخ الطحان وارزقه خير الدارين برحمتك يا ارحم الراحمين امين اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا اللهم فهمنا ما لا نفهم اللهم انك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله اللهم افتح لنا باب رحمتك ويسر لنا خزائن علومك انك انت ارحم الراحمين
اللهم اجعلنا من عباده الصالحين اللهم انصرنا لك عزيزه الاسلام اللهم اعز الاسلام والمسلمين اللهم ارضنا حبك وحب نبينا محمد صلى الله عليه وسلم وحب عمل يقربنا الى حبك اللهم حبب الينا الايمان وزينه به قلوبنا وكره الينا الكفر والفسوق والعصيان اللهم احفظ جميع اهل العالم من امراض المخوفه وقرونا اللهم انا نعوذ بك من الفرط والجذام والجنون وسيء الاسقام اللهم اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولاساتذتنا ولتلاميذنا ولمن له حق علينا ولجميع المسلمين والمسلمات اللهم إن أولادنا من أكثر المدارس سريلانكا تعلموا علوم الحديث أصول الحديث هذا المجلس ليس خاص بتيسير العلوم بل هذا المجلس يبتدأ من مصطلحات الحديث كتبا كثيرة برحمتك يا أرحم الراحمين مجال مدارس كل والكليات والجامعات تخريج حفظة القرآن الكريم وبتخريج العلوم النافية وبتخريج علوم القرآن وعلوم الأحاديث برحمتك يا أرحم الراحمين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم اغفر لأساتذتنا ولمن أنشأ هذا العلوم يندفع أولادنا في كل المدارس يا الله نحن أرجو وأريامنا தெரிஞ்சோ தெரியாமல் செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னித்தல் ஆயா எங்களை பெற்று வளர்த்த எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு நல்லவர்களை தந்து உஸ்தாதுமார்கள் இந்த நல்லவர்களுக்காக வந்து உதவி செய்தவர்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல் ஆயா யா அல்லாஹ் இந்த மஹ்மூதியா மதரசாவிலே மிக சிறப்பான முறையிலே முஸ்தலவுல் ஹதீஸ் இமாம் மஹ்மூது தஹான் அவர்களால் பூர்த்தி செய்யப்பட்ட இந்த கிதாபை இலங்கையின் பல மதரசாக்களிலே உண்டான உலமாக்கள் பெரிய வகுப்பு மாணவர்கள் எல்லாம் சிறப்பாக படித்து முடித்த இந்த வைபவத்திலே எனக்கு முன் பேசியவர்கள் சொன்னார்கள் இதனுடைய நிர்வாகிகள் ஒருவர் சொன்னார்கள் நாங்கள் பின்னால் இப்போது உரை நிகழ்த்திய உஸ்தாத் இடத்திலே இன்னும் அதிகமான கிதாபுகளை நாங்கள் தொடங்குவதற்கு ஒரு கிதாபை அவர் நாங்கள் இப்போது தொடங்கி வைக்கக்கூடிய வைபவமாக நாங்கள் மாற்றிக்கொள்வோம் என்பதால் யா அல்லாஹ் இந்த வைபவம் தியாம நாள் வரைக்கும் எல்லா மதரசாக்களிலும் குறிப்பாக இந்த மஹ்மூதியா மதரசாவிலும் நடைபெறுவதற்கு நீ துணை செய்கிறாயாக யா அல்லாஹ் உலக நாடுகளை சூழ்ந்திருக்கக்கூடிய கொடூர நோய்களில் இருந்து அனைத்து மக்களையும் பாதுகாப்பாய முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் அல்லாதவர்களை பாதுகாப்பாய எங்கள் அனைவர்களையும் கொரோனாக கூடிய நோயிலிருந்து யா அல்லாஹ்வின் குஷ்டம் கர்ப்புஷ்டம் பைத்தியம் செய்யலாம் என்கூடிய கெட்ட நோய்கள் இருந்து அனைத்து மக்களையும் பாதுகாப்பாயாக எங்களுடைய மதரசாக்கள் எங்களுடைய பாடசாலைகள் எல்லாம் திறக்கப்பட்டு எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லவர்களை பெறுவதற்கு நீ சாலியான பிள்ளைகளாக தக்குவா உள்ள பிள்ளைகளாக பாவம் செய்யாத பிள்ளைகளாக ஆக்கியாருள்வாயாக எல்முக்காக வேண்டி தங்களுடைய நேரங்களை ஒதுக்கி யா அல்லாஹ் உன்னுடைய தீனை நல்ல முறையிலே கற்றுக்கொள்வதற்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு நசீபை கொடுப்பாயாக எல்லா மதரசா மாணவர்களுக்கும் நசீபை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் இந்த பணியை யாரெல்லாம் செய்வதற்கு அனுசரணையா இருந்தார்களோ அவர்களுடைய
வாழ்க்கையிலே பரகதிக்குவாயாக. அந்த உஸ்தாதுமார்களுடைய வாழ்க்கைகளை நீளமாக்கி கொடுத்து அவர்கள் இந்த பணிக்காக தங்களை தங்களுடைய நேரங்களை செலவு செய்யக்கூடிய நேர அவகாசங்களை கொடுத்து அவருடைய வாழ்க்கையிலே பரகதிக்குவாயாக. தங்கள் உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் கட்டுப்பட்டு வாழக்கூடிய உண்மையான முத்தக்கியங்களாக வாழ்ந்து உண்மையான மோமிங்களாக கரிமா தயிபாரா இலா இல்லம்மா முஹம்மது ரசூலுல்லாஹ் கூடிய கரிமா மோரி எங்களை மன்னிக்க செய்து தருவாயாக. எங்களுடைய காவல்களை சொர்க்க பூஞ்சோலியாக தருவாயாக. அல்லாஹ் நாங்கள் இந்த உயிரமான ஹதியுடைய மஜ்லிஸிலே உட்கார்ந்திருப்பது போல உன்னுடைய விருந்தோஸ்தினாரான சொர்க்க லோகத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்றாகும். எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் எங்களுடைய உஸ்தாதுமார்களோடும் எங்களுடைய மாணவர்களோடும் எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் அனைவர்களோடும் நாங்கள் வாழ்வதற்கு நீயே தௌஃபீக் செய்வாயாக. எங்களுக்கு வாக்களை நீ கபூல் செய்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீல் அலீம் இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம் வஸல்லி வஸல்லிம் அலா முஹம்மத் وصحبه الحسن والحمد لله رب العالمين آمين صلى الله عليه وسلم. جزاكم الله احسن الجزاء கண்ணியமான உஸ்தாத் மூத்த உஸ்தாத் ஷேக் அலியா ரசத் அவங்க நேற்று எங்களுடைய அழைப்பை ஏற்று மிகவும் சிரமமாக எங்களுடைய இந்த நேரம் எடுத்து எங்களுக்காக வேண்டி எங்களுடைய நாட்டுக்காக வேண்டி துவா செஞ்சாங்க. அதே மாதிரி மிச்சமே ஸ்ரீலங்காவில் மதிக்கப்படக்கூடிய எங்களுடைய அகீதா ததீபுல் அனாம் என்ற கிதாப் எழுதின உஸ்தாத் ஷேக் அமினுத்தீன் ரஷாதி ஹசரத் அவங்க ஹதீஸுடைய கலையிலே மிச்சம் மிச்சமே நுணுக்கம் உள்ள உஸ்தாத். எனக்கு தெரிஞ்ச காலத்திலிருந்து ஹசரத் அவங்க புகாரி பாடத்தை நடத்தக்கூடிய உஸ்தாத் மாஷா அல்லாஹ். ஹசரத் அவங்களும் எங்கள் அழைப்பை ஏற்று பத்து நிமிஷம் ஆரம்பத்தில் சொன்னேன். அதே மாதிரி ஹசரத் அவங்க திருப்பி நாங்கள் டைம் ஒன்று கொடுத்தேன் அறவரசு செய்யுங்க. எவ்வளோ நேரம் செஞ்சாலும் ஹசரத்துடைய பயானை கேட்குறதுக்கு இன்பமாக ஆசையாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அதே மாதிரி மிச்சமே கஷ்டப்பட்டாங்க அஜ்மீர் ஹசரத் அவங்க சிரமம் பாராமல் டைம் ஒன்று எடுத்து ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு ஜூம் சில டைமில் ரெண்டு ஜூம் எடுப்பாங்க ஒரு ஜூம் எடுப்பாங்க. அப்படி கஷ்டப்பட்டு பாடத்தை நடத்தி அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு ஜூன் 24ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட பாடங்கள் முடிஞ்சு இன்றைக்கு ஹத்தம் செஞ்சோம். இதுக்கு பின்னால் இப்படியான கிதாபுகளை ஓதி கொடுக்கறதுக்கு இப்படி உதவிகள் செய்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு கட்டாயமாக துஆக்களில் சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இதுக்கு பின்னாலேயும் பாடங்கள் ஆரம்பிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக. இதுக்கு பின்னாலேயும் அமீனுத்தீன் ஹசரத்துடைய தைசீர் பாடம் நடக்கும். அதே மாதிரி அஜ்மீர் ஹசரத்துடைய அகீதாவுடைய பாடங்கள் நடக்கும். ஸ்ரீலங்காவில் முக்கியமாக உலமாக்களை கொண்டு அதிகமாக இல்முடைய விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் செய்ய நீத்து வச்சிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அதால் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் என்ற கீழே 0776-0717-6761 இதுக்கு மெசேஜ் பண்ணால் நான் இன்ஷா அல்லாஹ் முழுமையாக டீட்டெயில்ஸ் செய்ய தருவேன். எங்களுடைய எல்லா உதவிகளையும் அல்லாஹ் கபூல் செஞ்சு கொள்ளட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அது முடிச்சு கொள்வோமா? எதிர்வரக்கூடிய காலங்கள் இன்ஷா அல்லாஹ் இது போன்ற பல நிகழ்வுகள் இன்ஷா அல்லாஹ் கிதாபுகள் சந்தித்து ப்ரோஜெம் பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. சுப்ஹானக அல்லாஹும்மா வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அஸ்தக்ஃபிருக. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده الصلاة والسلام على